நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. இந்த வீடியோ கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தால் உருவாக பெல்ஸ் மூலையை கிளிக் பண்ணிக்கோங்க. தினம் தினம் 19 வீடியோக்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உங்கள் யூடியூப் வீடியோஸை எப்படி நம்ம பிளாகில் வந்து போஸ்ட் பண்ணுறதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள், இப்போ நம்ம பிளாகில் போட்டிருக்கோம் பாருங்கள், இது மாதிரி போஸ்ட்டை தான் நம்ம எப்படி நம்ம போஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் அந்த ஒரு வீடியோ நான் கிளிக் பண்ணுறேன், நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இது நம்ம யூடியூப்பில் இருக்க வீடியோ தான் இங்கே ப்ளே ஆகும். இது மாதிரி போஸ்ட் தான் எப்படி பண்ணுறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பிளாகுக்கு போய்க்கிறோம், செக் பண்ணிக்கலாம் முன்னாடி அந்த போஸ்ட் ஏதாச்சும் போட்டிருக்குமான்னு. பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் வீடியோ போஸ்ட் எதுவுமே நம்ம போடல. ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான வீடியோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா, ஆட் டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் ஐக்கான் இருக்கும், அந்த ஷேர் பட்டன் இருக்கும். அந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஷேர் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், ட்விட்டர், கூகுள் ப்ளஸ், அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிளாக் ஐக்கான் போட்டு நமக்கு பிளாக் இருக்கும். அந்த பிளாக் ஐக்கான் நீங்கள் ப்ரெஸ் பண்ணோடனே உங்களுக்கு வந்து பிளாக் போஸ்ட் வந்து ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா வீடியோ ஆல்ரெடி இதாக இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் டைட்டில் இருக்கும், அந்த டைட்டில் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. இப்போதைக்கு அந்த டைட்டில் எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணல, நான் அப்படியே வச்சுருக்கேன். அந்த வீடியோக்குள்ள நீங்கள் ஏதாச்சும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க விரும்புனீங்கன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் டைப் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு டிஸ்கிரிப்ஷன் டைப் பண்ணி வச்சுக்கிறேன், அதை நான் இப்போ ஓப்பன் பண்ணி நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அந்த வீடியோ கீழே பேஸ்ட் பண்ண போகிறோம். அந்த டிஸ்கிரிப்ஷன் இப்போ பேஸ்ட் ஆகிடுச்சு. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ எடிட்டிங்லாம் உங்களோட டெக்ஸ்ட் எடிட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் போஸ்ட்டுன்னு இருக்கும், அந்த பப்ளிஷ் போஸ்ட் ஐக்கான இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்ம பிளாகில் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் வந்து போஸ்ட் ஆகிருக்கும், பப்ளிஷ் ஆகிருக்கும். இப்போ போய் நம்ம பிளாகில் போய் பார்ப்போம் இந்த வீடியோ போஸ்ட் ஆகிருக்கான்னு. இதில் ரெஃப்ரெஷ் பட்டனை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பட்டனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வீடியோ யூடியூப்பில் இருக்க வீடியோ வந்து போஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த வீடியோ ப்ளே பண்ணால் பாருங்கள், நமக்கு யூடியூப்பில் இருக்க வீடியோ தான் நமக்கு இப்போ ப்ளே ஆகுது. கீழே பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன், அங்கே நம்ம டைப் பண்ண டிஸ்கிரிப்ஷன் தான் கீழே வந்திருக்கு. இப்போ நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் எடிட் பண்ண விரும்புனீங்கன்னா அதே மாதிரி கீழே வந்து அந்த நம்ம பிளாகர் காம் போய்ப்போங்க. நம்ம ஆல் போஸ்ட்டு போயிட்டு ஆல் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ணுற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ போஸ்ட்டு கீழே எடிட்டுருக்கோம், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது லோடிங் ஆகும். லோடிங் ஆனோடனே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் எடிட் பண்ண விரும்புனீங்கன்னா மறுபடியும் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், உங்களுக்கு தேவையான எது மாதிரி வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு பக்கத்தில் அப்டேட் இருக்கும், அந்த அப்டேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு போஸ்ட் ஆயிரும். இதுதான் நம்ம சேனலோட வந்து அஃபீஷியல் பிளாகு. நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்னா இதை பாருங்கள். இதில் இருக்க மாதிரி ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எது மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு வேணும்னு. நான் அதுக்கப்புறம் அந்த மாதிரி வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள்.